Hi everyone, I am Kausalya. In this video, we will talk about Tamil, Mudal Parvathil irukkira anaitu vina vidaigalaiyum paakalam. Sollum porulum thar kaluthil sooduvathu, pirithaluthu venkudai, venmai kootal kudai, porkottu pon kootal kottu, angan அம் கூட்டல் கண் சேர்த்தெழுது கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் அவன் கூட்டல் அளிப்போல் அவன் அளிப்போல் மேல் கூட்டல் நின்று மேனின்று காணி நிலம் இப்பாடலை எழுதியவர் பாரதியார் சொல்லும் பொருளும் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியின் படைப்புகள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பிரித்தெழுது நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே சேர்த்தெழுது முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி வலசை போதல் இதன் பொருள் பறவைகள் இடம்பெயர்தல் நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை கப்பல் பறவை கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் நாராய் நாராய் செங்கால் நாராய் இதை பாடியவர் சத்திமுத்தப்புலவர் சத்திமுத்தப்புலவர் எழுதிய பாடலில் உள்ள தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை போன செய்தியை குறிக்கின்றது ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சிட்டுக்குருவி இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவைகள் வாழ்கின்றன கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் கூடுகட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும் 14 நாட்கள் வரை அடைகாக்கும் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி காக்கை குருவி எங்கள் சாதி இதை பாடியவர் பாரதியார் பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவையினம் ஆர்டிக் ஆலா இது 22 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும் உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20 மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இதை கூறியவர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி டாக்டர் சலீம் அலி தனது வாழ்க்கை வரலாறு நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார் கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி இப்புதினத்தை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே இந்நூல் 1954 ஆண்டு நோபல் பரிசு பெற்றது த
The Old Man and the Sea. Character's name: Old Man, Santiago. Boy, Manolin. திருக்குறள் இதன் சிறப்பு பெயர்கள் உலகப் பொதுமறை வாயுரை வாழ்த்து முப்பால் பொய்யாமொழி உத்தரவேதம் தெய்வநூல் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் வான்புகழ் வள்ளுவர் முதற்பாவலர் மாதானுபங்கி நாயனார் தேவர் பெருநாவலர் பொய்யாமொழி புலவர் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியவர் நெல்லை சு முத்து நெல்லை சு முத்து இவர் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் மற்றும் 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகியவற்றில் பணியாற்றியவர் நெல்லை சூமுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் சொல்லும் பொருளும் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு ஔடதம் மருந்து ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை காரல் கபத் இவர் செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் அதில் ரோபோ என்னும் சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தினார் ரோபோ என்னும் சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபத் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் என்பவருடன் சதுரங்க விளையாட்டு விளையாடி அவரை வென்றது உலகிலேயே முதன்முதலாக சவுதி அரேபியா நாடு சோஃபியா என்னும் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியா என்னும் ரோபோவுக்கு வழங்கியுள்ளது அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல்கள் திருக்குறள் விளக்குகள் பல தந்த ஒளி லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் இதை எழுதியவர் லிலியன் வாட்சன் கலாம் அவர்கள் தன் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல் என கருதும் குரல் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28 இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ